என்னை விட்டு போமாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டியே, நல்லா இருக்க? சரி போனா போ, நான் என்ன தடுக்கவா முடியும்? ஆனா நீ போனதும் மாமா என்ன முட்டிக்கு முட்டி தட்டிடுவாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி குளங்குட்டையில விழுந்து நான் சரி போ. ஆனா உனக்கு பிடிச்சமான இந்த நகையும் எடுத்துக்கிட்டு போ, சந்தோஷமா இரு. நிறைய நகை இருக்கு, திருட்டு பசங்க ஜாஸ்தி, பார்த்து போ. நான் மாற ஒன்னு பண்ணுவோமா? இங்க இருந்த மாமா என்ன அடிச்சு ஒன்னு வர நான் செத்து போயிடுவேன், எங்கயாவது ஓடி போயிடுவாமா? போகலாம், பஸ் ரயிலுக்கு காசு கொண்டு வரலையே. நகை இருக்கே, நகை கொடுத்தா டிக்கெட் கொடுப்பாங்களா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. Oh, my God.
ஏண்டி இந்த கொலையை பாத்துட்டாள்? ஒண்ணு பண்ண, இவளையும் கொண்டுட. அழாதீங்க முதலாளி. பாயாடி அசோக் முதலாளி. அந்த சண்டாளியோட சூழ்ச்சியை புரிச்சுக்காம யாருக்கும் தெரியாம வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துச்சு. அந்த நகையை வாங்கிட்டு கொச்ச கூட ஈவிரக்கம் இல்லாம அசோக் கொலை பண்ணி நடு ரோட்ல போட்டு போயிட்டாங்க. எல்லாமே எனக்கு தெரியாம நடந்து போச்சு அக்கா. அக்கா 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 அக்கா. அப்புறம் சொல்லுங்க மிஸ் சுபபதி. ஏன் வக்கீல் சார், அக்காவும் செத்து போயிட்டாங்க, அசோக்கும் செத்து போயிருச்சு, அப்ப இந்த ஆஸ்தியெல்லாம் எனக்கு தானே சேரணும்? ஐ அம் சாரி மிஸ் சுபபதி, உங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. உங்க அக்கா அவங்களுக்கு பிறகு அவங்க ஆஸ்தி எல்லாம் அவங்க மருமகம் மங்கம்மா பேருக்கு மாத்தி உயிர் எழுதி வச்சிட்டாங்க. மங்கம்மாவுக்கு பிறகு அவங்க குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி சேரும். குடும்ப வக்கீல்ங்கிற முறையில நான் தான் அந்த யோசனையை சொல்லி ஏற்பாடு பண்ணேன். நான் டிக்டேட் பண்ணேன், இந்த குமாஸ்தா தான் உயிர் எழுதினாரு. மங்கம்மாவோட ஆஸ்திய யாரும் எதுவுமே செய்ய முடியாது, அனுபவிக்கலாம், ஆனா அதை விக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த உயிர் விஷயம் மங்கம்மாவுக்கு தெரியுமா சார்? அநேகமா தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அசோக் மங்கம்மா கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் உயில் எழுதுந்து. கல்யாணத்துக்கு மறுநாளே அசோக் கொலை செய்யப்பட்டுட்டான். அந்த அதிர்ச்சியில உங்க அக்காவும் காலம் ஆயிட்டாங்க. அந்த ஒரு நாள் கேப்ல உங்க அக்கா மங்கம்மா கிட்ட உயில பத்தி பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். இப்ப அந்த உயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அநேகமா உங்க அக்கா தான் எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க.